தற்பொழுது ஒரு அண்மைச் செய்தி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மூன்று இடங்களில் மேற்கொள்ளப்படும் மேம்பால கட்டுமான பணிகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிவு பெற்று பயன்பாட்டிற்கு வரும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மைச் செய்தி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, அந்த மூன்று மேம்பாலங்கள் எவை எவை, உங்களுடைய கூடுதல் விவரங்களை பதிப்பிடுங்க. வணக்கம் அசேஷ். கோயம்பேடு மேம்பாலம் விரைவில் திறக்கப்பட இருப்பதாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக சென்னையில் மேலும் மூன்று மேம்பாலங்களுக்கான கட்டுமான பணிகள் தொடங்கும் எனவும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் கோயம்பேடு பேருந்து நிலையம் எதிரே 100 அடி சாலையில் கட்டப்பட்டு வரும் மேம்பால பணிகள் பெரும்பாலும் முடிவடைந்த நிலையில் விரைவில் மேம்பாலம் போக்குவரத்திற்காக திறக்கப்படும் எனவும் சென்னையில் கோயம்பேடு 100 அடி சாலை காளியம் கோவில் சாலை சந்திப்பில் வாகனங்களால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க 100 அடி சாலை காளியம்மன் கோவில் சாலை புறநகர் பேருந்து நிலைய நுழைவாயில் சந்திப்புகளை இணைத்து மேம்பாலம் கட்டும் பணி தொடங்கப்பட்டது. இந்த மேம்பாலம் கட்டும் பணிக்காக 94 கோடி ரூபாய் செலவில் 4 ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கிய இந்த பணிகளை பொறுத்தவரையில் கடந்த செப்டம்பர் மாதத்திற்கு பின் 3 கட்டங்களாக பிரிக்கப்பட்ட அந்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டது. மேம்பால பணிகள் நிறைவு கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் விரைவில் பொது போக்குவரத்திற்காக திறக்கப்பட இருப்பதாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் மேலும் 3 இடங்களில் சென்னையில் இந்த ஆண்டுக்குள் மேம்பால பணிகள் தொடங்கும் எனவும் தெரிவித்தனர். அந்த வகையில் சென்னை மாநகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கக்கூடிய வகையில் புதிதாக 5 இடங்களில் மேம்பாலங்கள் கட்டப்படும் என நெடுஞ்சாலைத்துறை மானிய கோரிக்கையின் போது அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதன்படி மத்திய கைலாஸ் சந்திப்பில் ராஜீவ்காந்தி சாலை OMR சர்தார் பட்டேல் சாலை இணைக்கும் விதமாக 56 கோடி ரூபாய் செலவில் மேம்பாலம் கட்டும் பணி இந்த ஆண்டு இறுதிக்குள் தொடங்க இருப்பதாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் மவுண்ட் பூந்தமல்லி சாலையில் ராமாபுரம் புகழிவாக்கம் சந்திப்புகளில் 3.14 கிலோமீட்டர் தூரத்திற்கு உயர்மட்ட மேம்பாலமும் மவுண்ட் மேடவாக்கம் சாலை மற்றும் உள்வட்ட சாலை சந்திப்பில் கீழ்ப்பாலம் ஆகிய 2 பாலங்களும் ₹403 கோடி மதிப்பீட்டில் சென்னை மெட்ரோ ரயில் நினைவனத்துடன் இணைந்து இந்த ஆண்டு இறுதிக்குள் பணிகள் தொடங்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் தாம்பரம் பகுதியில் கிழக்கு மேற்கு தாம்பரம் முடிச்சூர் பகுதியை இணைக்கும் வகையில் சுரங்கப்பாலம் இணைப்பு சாலை மற்றும் சண்முகம் சாலை GST சாலை இணைப்பு பாலம் ஆகிய பணிகளுக்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி அடுத்த மாதத்தில் தொடங்க இருப்பதாகவும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அந்த வகையில் நீண்ட ஆண்டுகளாக கட்டப்பட்டு வரக்கூடிய கோயம்பேடு மேம்பாலம் என்பது விரைவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட இருப்பதாகவும் மேலும் 3 மேம்பாலங்களுக்கான கட்டுமான பணிகள் சென்னையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் தொடங்கும் எனவும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி நந்தினி.